கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு இது குறள். இதனுடைய விளக்கம், ஒருத்தன் தன்னை கெடுத்து கொள்ளணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல ஆற்றல் உடையவங்களை அவன் பழிச்சு பேசினாலே போதும், அவன் அழிஞ்சு போயிடுவான்ற குரலை இவ்வளோ நாசுக்காக அழகாக சொல்லியிருக்காரு வள்ளுவர். இன்றைய தினம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக கூட நீங்கள் கருதலாம். இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ் புத்தாண்டை நோக்கி அடி அடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்வு வளப்பட சிறக்க விஜய் டிவியின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். கல்யாணம் முதல் காதல் வரை நிகழ்ச்சி வரும் குயிலி, பிரியா, அமித் மற்றும் யோகேஷ். கை, விரல், வணக்கம். கரம், மரம், தெனமரம், ஒல்லியான், ஒல்லியானது, மூங்கில், ஆரோக்கியம், உடல், வம்பு, தெம்பு, பூச்சி, நண்டு, பறப்பது. நண்டு தெரியுமா? வண்டு அதுதான் நண்டு நினைச்சேன். ஓஹோ, பேச்சு, பேசுவது, ஏடா கூடமாக, குதர்க்கம், இயக்குனர், தாய் செல்வம், ரமேஷ், ஒளிப்பதிவாளர், கல்யாணம், திருமணம், முதல் காதல், திருப்பதி, மொட்டை, தங்கை, தங்கச்சி, பழமை, தமக்கு, ஆறு, கலவரம், சண்டை, செய்முறை, வன்முறை. அதே சொல்ல பகுதியா கூட பயன்படுத்தக்கூடாதுல்ல நம்ம விதியின்படி. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்க போகிற பிரபலங்கள், இதே விஜய் டிவி தொடர் கல்யாணம் முதல் காதல் வரை நிகழ்ச்சி வரும் உங்களுக்கு அறிமுகமான பரிச்சயமான உங்களுக்கு பிடித்தமான முகங்கள். முதல் அணியாக பெண்கள் அணியை நாம் வரவழைப்பது குயிலி மற்றும் பிரியா. பிரியா, நீங்கள் வந்து ஊடகத்துக்குள்ளே வந்தது எப்படின்னு சுருக்கமாக சொல்ல முடியுமா? சுருக்கமான கதை தான். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைம் ப்ரைவேட் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு ஐடி கம்பெனி வேலை பிடிக்கல. ஸோ ஐ ரிசைன் அண்ட் மீடியா காமர் ஃபுல் டைம். உங்களுக்கு ஊர் வந்து சென்னை தான், படித்து வளர்ந்தது. என்னோட நேட்டிவ் மயிலாடுதுறை, அப்பாவோட ஊர். ஆனால் இப்போ இந்த நடிப்பு ஆர்வம் வந்தது எப்போ எப்படி? இல்லை, மீடியாக்குள்ள நான் ஒரு நியூஸ் ஆங்கராக தான் வந்தேன். ஓகே, இல்லை அதுக்கு வரணும்ன்ற ஆசை எங்கேருந்து எப்போ எப்படி வந்தது? இது மேலே ஆசைங்கிறத விட எனக்கு இன்ஜினியரிங் மேலே இருந்த அந்த அவர்ஷன். ஓகே, அண்ட் ஜேர்னலிசம் வாஸ் இன்ட்ரெஸ்ட். படிச்சீங்க இன்ஜினியரிங்? படிக்கும் போது தான் எனக்கு பிடிக்கல. இல்லை இல்லை, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. படிக்கும் போது தான் எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சது. ஓஹோ, உங்களை வந்து கிட்டத்தட்ட எல்லா பரிமாணங்கள்லையும் நாங்கள் பெரிய திரையிலையும் பார்த்தாச்சு, சின்ன திரையிலையும் பார்த்தாச்சு. பட் இன்னும் என்ன இருக்குது நீங்கள் சாதிக்கிறதுக்கு இல்லை செய்கிறது? இல்லை, நிறைய இருக்குது சார். அதாவது தினம் தினம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோட நான் வந்து ஒர்க் பண்ணுறப்ப நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. நிறைய விஷயங்களை அப்படியே கரைச்சி குடிக்கிறாங்க, கற்றுக்க ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். அப்படியா? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஹீரோயினாக நடித்தப்போ சினிமா இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் பண்ண விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு சுத்தமாக மாறி போயிருச்சு. ஆமாம், மாறிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப படித்தவர்கள் வராங்க. சரி, அப்போ வந்து மீடியாவை வந்து வேற கண்ணோட்டத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து இதை ஒரு ஒரு நல்ல வேலையாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணுன்ற நோக்கத்தில் வர்றதுனால இது ஒரு வித்தியாசமான களமாக இருக்குது. நாங்கள் எதுவுமே கருத்துக்கள் சொல்ல மாட்டோம். இப்போ வந்து எல்லாரும் வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக் இப்படி இப்படி நிறைய வந்துட்டதுனால எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதுனால எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி டிஸ்கஷன் நிறைய நடக்குது. எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னுடைய குருநாதர் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கெல்லாம் பேசவே முடியாது. கே பாலச்சந்தர் சார் இப்போ நம்ம இடையில இல்லை. அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் என்னை இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவர்களுக்கு எதிரணியில் விளையாட போகிற ஆண்கள் அணியில் அமித் மற்றும் யோகேஷ். அமித், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன், எப்படி சின்ன திரைக்குள்ள ஒரு நடிகராக வந்தீங்க? நான் சென்னைக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. அண்ட் அப்போலேருந்து எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சரி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு தமிழ் இங்கே வந்தது தான் கற்றுக்கிட்டேன். வந்ததுக்கு அப்புறம் 2.5 வருஷங்கள் இல்லையா? ஆமாம். அங்கே பெங்களூரில் அதிகம் பேசினது இல்லை? இல்லை இல்லை, கொஞ்சம் கூட தெரியல. அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தெரியும். தெரியல, தமிழ் தெரியல, அது மட்டும்தான் தெரியும் எனக்கு அப்போ. சரி. பட் அதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்து பார்த்து தமிழ் கற்றுக்கிட்டேன். சென்னைக்கு வந்ததன் காரணம்? இங்கே படத்தில் நடிக்கிறதுக்கு. ஓ, நடிக்கணுன்ற எண்ணத்தில் தான் வந்து? ஆமாம். அது ஏன்னா மேடமோட குருநாதர் கே பாலச்சந்தர் அவரோட படத்தை பார்த்து எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு. எனக்கு படத்தில் நடிக்கணும், தமிழ் படத்தில் தான் நடிக்கணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓ, வந்த பிறகு எவ்வளோ சிரமங்கள் நீங்கள் சந்திச்சிங்க? நிறைய டிஃபிகல்ட்டிஸ் சந்திச்சேன். பட் ஒரு நல்லா இருந்தது, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
அண்ட் தமிழ் மக்கள் நான் எப்படி தமிழ் பேசினாலும் ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் பெரிய மனசு எங்களுக்கு அதிலலாம் ஒன்றும் கலப்படாங்க. பட் வி என்கரேஜ் இந்த மாதிரி மற்ற மொழிக்காரங்க வந்து தமிழ் பேசும்பொழுது ரொம்பவே நாங்கள் வரவேற்பு கொடுப்போம். சரி, இப்போ அந்த முதல் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சதா சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக முதல் வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லணும்னா இந்த சீரியல் தான், கல்யாணம் முதல் காதல். எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது இது. இதில் இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன இது இதில் தலைவா பார்த்துருப்பீங்க, தலைவா படம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் வில்லனுக்காக நான் டப்பிங் பேசினேன். நீங்க தமிழ் டப்பிங் பேசுங்க. ஆமா, தமிழ் டப்பிங் பேசுங்க. அது கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆமா, அந்த வாய்ஸ் சாருக்கு பிடிச்சு போச்சு. ஓகே, விஜய் சாருக்கு பிடிச்சு போச்சு. ஓகே, நான் டப்பிங் ஸ்டுடியோல உட்கார்ந்திருக்கும் போது இப்படி பேசணும், இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாம் இட் வாஸ் வெரி என்கரேஜ் இட் வாஸ் என்கரேஜிங் மீ அ லாட். ஓகே, ஸோ இங்கேருந்து உங்களுடைய அடுத்த இலக்கு, அதாவது வாட்ஸ் யுவர் பிளான்? இதுக்கப்புறம் படத்தில் தான் நடிக்கணும். ஓகே, என்ன மாதிரியான ரோல்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், என்னால் நல்லா பண்ண முடியும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இப்படி வெறும் வில்லனாக பண்ணணும் இல்லை வெறும் ஹீரோவாக பண்ணணுங்கிற எந்த இதுவும் எனக்கு இல்லை. ஓகே, இந்த கல்யாணம் முதல் காதல் வரையிலையும் அவன் ஹீரோ கிடையாது, அவன் நிறைய நெகட்டிவ் ஷேட் இருக்குது. ஓகே, அவனோட கேரக்டரில் நெகட்டிவ் ஷேடு இருக்குது, பாசிட்டிவ் ஷேடும் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, அழகாக நீங்கள் தமிழில் பேசி கேட்டுட்டோம், தமிழில் ஒன்று பாடி கேட்கலாமா? ஓகே, கண்டிப்பாக. செல்லா தேவா என்னாலும் உன் பொன்வானம் நா, என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பே நிலாவேவா செல்லா தேவா என்னாலும் உன் பொன்வானம் நான். தேங்க் யூ அமித். லோகேஷ், இங்கே சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பேசிக்காக சென்னை தான், சென்னை போன ப்ராட் அப். ஸோ இங்கே லெவலில் தான் படித்தேன், சைலோ காலேஜில் தான். சரி, அடுத்தது படத்துக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் வாய்ப்புகள் எப்படின்னாக்கா, என்னுடைய நண்பர் சாந்தனு பாக்யராஜ் அவர் மூலயமா சக்கரக்கட்டின்ற ஒரு படம் கிடச்சிது. சரி, முதல் வாய்ப்பு அது தான். சரி, அதில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், நடன நிகழ்ச்சிகள். ஸோ உங்களுக்கு டான்ஸ் நல்லா வரும். ஜோடி சீசன் 7 செகண்ட் பிளேஸ் வின் பண்ணோம். ஓ குட், கிரேட், காட்ஸ் கிரேஸ். சரி, ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தோம். சரி, உங்களுடைய ட்ரீம்ஸ்? ட்ரீம்ஸா? ஆக்டிங் பேசிக்காக. ஸோ இன்ட்ரெஸ்ட் இதில் வாய்ப்பு வந்து எதிர்ச்சியாக வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ நடிப்பு வந்து உங்களுக்கு முழு நேரம் இப்போதைக்கு? ஆமாம், பங்களிப்பும் கிடையாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்க அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகும் ஒரு யூகம் வரணும், வந்த பிறகுதான் 2வது குறிப்பு கிடைக்கும், அதே போல 3வது குறிப்பு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உணவு, சமையல், சுவை, உப்பு, சூரிய, வெளிச்சம், சந்திர கிரகணம், சத்தம், ஓசை, கை, விரல், வணக்கம், கரம், முத்து, சிப்பி. 5.
துவக்கம் அபாரமா இருக்கு. இதுல எப்படியாவது உங்க மார்க் ஏதாவது புடுங்களா நானும் வழி யோசிக்கிட்டே இருக்கேன். இல்ல நிறைய உங்களுக்கு சான்ஸ் வரும் பின்னாடி. இப்பதான் ஆரம்பிச்சு. சரி, 5 வெல் டன். இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். தொடங்கலாமா? அமித், லோகேஷ், பாத்தீங்க அதே விதிமுறைகள், அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் ஒண்ணுதான். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இப்ப நீங்க குறிப்புகள் கொடுக்கணும், எல்லாம் ஒரு சொல் குறிப்பா இருக்கணும். ஓகே, தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பொருள், மளிகை, வாங்குவது, கடை, பழம். மன்னிக்கணும், மாம்பழம்ன்ற சொல்லலையே பழம் இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்த முடியாது. வயலேஷன் ஆயிடும். அடுத்த சொல். ரேகை, போடு, தாண்டுவது, எல்லை, மகுடம், கிரீடம், மரம், தென்னமரம், ஒல்லியான், ஒல்லியானது, மூங்கில். வெரி குட். முதல் சுற்றுல 1-1 விதிமீறல் ஆனனால 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, முழுமையா 4. வெல் டன் லோகேஷ் அண்ட் அமித். இப்ப நீங்க இடம் மாறி நின்று கண்டுபிடிக்கலாம். இன்னொரு முறை அதை நினைவுபடுத்திடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திரையில் ஒரு சொல்ல பார்க்கும்பொழுது அதை பகுதியாக கூட பயன்படுத்த முடியாது. இப்போ எப்படி மாம்பழம் சொல்கிறத பழம்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி. ஓகே, இப்போ சித்தப்பான் இருக்குது, நீங்கள் அப்பான்னு பயன்படுத்த முடியாது. ஓகே, உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருமணம், கல்யாணம், பெண், பொம்பளை, பொம்பளை, கால், மெட்டி, பூச்சி, கற்பாம்பூச்சி, கற்பாம்பூச்சி, பழம், நண்டு, பறப்பது, பூச்சி, பறப்பது, நண்டு. அடுத்த மர்மம், ரகசியம், நேர், குறுக்கு, வழி, கோணல், வெடி, பட்டாசு, வரிசையா, சரம். அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா க்ளோஸ் கொடுக்கலாமா அதுக்கு? இன்னும் ஒரு குறிப்பு நீங்கள் கொடுக்க முடியும். மாம்பழம், முக்கணி. முக்கணி வரைக்கும். ஓகே, பரவாயில்ல. உங்களுடைய முயற்சியில் இவ்வளோ தூரம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கே நம்ம முதல்ல அவருக்கு முழு மார்க்கு தரணும். இதில் வந்து பல சொற்களை அவர் சொல்லும் பொழுது முயற்சி பண்ணுறதுக்காக நம்மளுடைய முழு பாராட்டே அவருக்கு தரணும். தெரிஞ்சுக்கலாமா? வண்டு, வண்டு. ஓகே, நான் தப்பாக சொல்லிட்டேன். நண்டு என்னன்னு தெரியுமா? அவுலா? இல்லை, இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு. நான் இங்கே இருக்கிற நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் சாப்பிட்டு. பி தானே வண்டு? நான் பி தானே? ஆ, வண்டு இஸ் பி. அதுதான் நண்டுன்னு நினச்சேன். ஓஹோ, நண்டு வந்து நீங்கள் பீச்சுக்கு போய் உட்காந்தீங்கன்னா மணல் எல்லாம் ஓடிட்டு இருக்குமே. முயற்சி பண்ணி பாத்துட்டீங்க, நீங்க அமர்ந்திருக்கலாம். இப்போ முதல் சுற்றோட 2வது வாய்ப்பு உங்களுக்கு, சரியா பயன்படுத்திக்கங்க. அதே விதிமுறைகள் நினைவில் வச்சுட்டு விளையாடுங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கட்டிடம், மணல், அடுக்குவது, செங்கல், ஆரோக்கியம், உடல், பலம், பலவீனம், வம்பு, தெம்பு, கையில், விரல், இடுவது, மருதாணி, கோயம்பேடு, சந்தை, பயணம், பேருந்து, நீர், குளம், மிருகம், ஆமை, கொடூரமானது, முதலை. வெரி குட். மறுபடியும் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க எந்த சொல்லும் தவறவில்லை. இல்ல இல்ல, ஒன்னு இல்ல சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு இல்ல. உங்களுக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஆரம்பத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்காக இப்படி பழி வாங்க கூடாது. நான் அதுக்கு தான் ஏதாவது சந்தேகம். போனா நான் பாடி காட்டிறேன் சார்.
சரி, இது வரைக்கும் நீங்கள் 10 மதிப்பெண்கள் முழுமையாக எடுத்திருக்கிறீங்க முதல் சுற்றோட இறுதியில். இடைவேளைக்கு பிறகு இந்த நிலை தொடருமா மாறுமான்றதை நம்ம காத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இது காலிங் மார்க் போவன்ட்டு ஒரு வார்த்தை ஒரு லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இது காளிமார்க் போவன்ட்டோ ஒரு வார்த்தை ஒரு லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சுற்று. இதுலேயும் உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் உண்டு. இடம் மாறி நின்று குறிப்புகள் கொடுத்து யூகிக்கிற இரண்டாவது வாய்ப்பும் உண்டு. இப்போ முதல்ல அமித், உங்கள் முன்னாடி திரையில் சொற்கள் திரையில் தோணும். இதில் வந்து நீங்கள் திரையில் பார்க்குற சொல்லுக்கு சம்பந்தம் இல்லாத சில எழுத்துக்கள் அங்கே இருக்கும். அவற்றை விலக்கிவிட்டு சரியான சொல்லை கண்டுபிடித்து நீங்கள் குறிப்புகள் கொடுக்க தொடங்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நாள், தேதி, தந்தி, தினம், நினைறது, மழை, துணி, ஈரம், சிங்கத்தின் காடு, வீடு, குகை, முனிவரின் கோபம், முனிவரின் கெட்டது, சாபம், சௌக்கியம், சுகம், சந்தோஷம், நலம். ஏதாவது சொல்ல தவற விட்டுருக்கீங்களா? ஐந்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐந்தும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, வெல் டன். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கல்ல பிரியா, அதே விதிமுறைகள் தான் உங்களுக்கு. தேவையில்லாத எழுத்துக்களை விலக்கிவிட்டு சொல்லை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொடர் கல்யாணம் முதல் காதல் வரை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ஏ இவளே, நீ சொல்லு. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்கமா, சீனியர் அவங்க. நான் உங்களை அப்படிதான். நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க, அவளுடைய சொல்லட்டும். சார், இதுல வந்து எல்லாரும் நாங்க ஒரே குடும்பமா பழகுறோம் சார், அதுதான் முக்கியமா. இயக்குனர் தாய் சொல்லும் சார், கேமராமேன் ரமேஷ் சார், ப்ரொடியூசர் ஸ்பாட்டுக்கு வரமாட்டார் வெங்கடேஷ் பாபு சார், இருந்தாலும் அவர் அங்கே இருந்துக்கிட்டே எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த உதவிகள் எல்லாம் செய்வார். ஆமாம், கருத்துக்கள் மெசேஜ் மூலமாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவார். அப்புறமா வந்து எல்லாரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய எங்கள் ஒரு குடும்பம், சண்டை போட்டுக்குவோம், பேசிக்குவோம், எல்லாமே எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். வெளியாள் வந்து தலையிடக்கூடாது. என் மருமக சார், என் மருமகளை நான் திட்டுவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனால் யாரும் அவளை தப்பாக பேசக்கூடாது. ஓகே, கோவம். பிரியா, உங்களோட பார்வையில்? எனக்கு புதுசு, சீரியல்ஸ் புதுசு, நடிப்பு புதுசு. ஐ திங்க் நானு அமித் அப்புறம் நிவாஷ்னி, அவருக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்டு, கன்னடாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு மூவிஸ். எனக்கு முழுக்க முழுக்க புதுசு. ஸோ அது சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிற ப்ராசஸில் தான் நான் இருக்கேன். அண்ட் இட்ஸ் ஃபன், ஜாலியாக இருக்கும். இன்னொரு விஷயம் சார், இதுல நான் சொல்ல ஆசைப்படுறேன். சரவணன் மீனாட்சியில இருந்து இப்ப கல்யாணம் முதல் காதல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, என்னோட இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து உருவாக்கி எனக்கு இப்படி ஒரு வெற்றியை கொடுத்தது ரமணன் சார். அவரை நான் இத்தருணத்தில் சொல்லி ஆகணும். கேபி சார் அறிமுகப்படுத்தினார தவிர இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் வந்து இவங்களால எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் ரொம்ப இத்தருணத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்க, நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சீரியஸான விளையாட்டுக்குள்ள வருவோம் சார். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கிசு கிசு பேசுவது, கோல், புரணி, புரணி, கழுத்தில் தாலி, மந்திரித்து, தாயத்து, உறவு, பிரிவு, நீதிமன்றம், வழக்கு, அஜித், தலை, சுவலட்சுமி, ஆசை. 5 சொற்கள் முழுமையாக 5 மதிப்பெண்கள்.
இப்போ இரண்டாவது சுற்றில் உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. அதே போல் நீங்களும் திறமையாக 5 குறிப்புகளையும் கொடுத்து கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பீங்க. 5 கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க நெசிட் ஆபீசர்னு சொல்லிருக்கீங்க. இல்ல சார், அது அப்புறம் வெளிய போய் பேசிக்கலாம் சார் ப்ளீஸ். ஆமா, நான் எப்படியாவது சார், நான் இப்ப ஃபோக்கஸ்டா இருக்கேன். அப்படியா? ப்ளீஸ் என்ன டைவர்ட் பண்ணாதீங்க. கவனத்தை சிதறடிக்கிறது தான் இப்ப வேற. எஸ் சரி, தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வங்கி, கடன், மாதம், தவணை, ஏழ்மை, வறுமை, குரு, சிஷ்யன், ஆசிரியர், மாணவன், வேறு, ஆசான், அரிசி, மாவு, அரைத்தல், அம்மி, வேறு, உரல், எல்லாமே எழுத்துட்டு சொல்றேன் சார். கல்லூரி, மாணவன், வாலிபன், இளைஞன். முழுமையா 10 மதிப்பெண்கள் இந்த சுற்றில். இப்ப நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். லோகேஷ், இப்ப நீங்க குறிப்புகள் கொடுக்கிற இடம் 2 நிமிடத்தில் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீடு, மனை, வெள்ளம், இல்லம், உறுப்பு, கண்ணு, உடைவது, எலும்பு, பணம், காசு, பாக்கி, சேமிப்பு, வாங்குவது, சில்லறை, அன்பு, பாசம், உதவுவது, சேவை, கிராமம், நகரம், பாட்டு, குயில் பாட்டு, கை, கைதட்டி, கும்மி. வெரி குட். மறுபடியும் 5 சொற்கள். இதுவரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் 18, அவங்க முழுமையா 20. ஆமாம், இது இரண்டாவது சுற்றின் இறுதி நிலவரம். இடைவேளைக்கு பிறகு வர 3வது 4வது சுற்றுகள் நிலைமை தொடர்தா மாறுதான்றதை காத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இது காளிமார்க் பவன்ட்டோ, 1 வார்த்தை 1 லட்சம், தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். காளிமார்க் பவன்ட்டோ, 1 வார்த்தை 1 லட்சம், தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. இந்த 3வது சுற்றுலையும் 4வது சுற்றுலையும் உங்களுக்கு 2 வாய்ப்புகள் கிடையாது, ஒரே வாய்ப்பு தான். அதனால் யார் குறிப்புகள் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் நீங்கள் இப்போ தீர்மானிச்சுக்கலாம். இல்லை, ஒருத்தவங்களே தான் 2 ரவுண்டுக்கும். அப்படி இல்லை, இப்போ 3வது சுற்று எப்படின்னு இப்போ தீர்மானிச்சுக்கலாம். 4 அப்புறம் 4வது அப்புறம் பார்த்துக்கலாம். மூன்றாவது சுற்று நீங்க திரையில பார்க்க போற சொற்கள்ல ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்து விடப்பட்டு இருக்கும். அதை பூர்த்தி செய்து பிறகு நீங்கள் விளங்கி கொண்டு சொற்களுக்கு குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சந்தேகம், தெளிவு, எதிர், குழப்பம், செலவு, காசு, சேமிப்பு, சிக்கனம், பௌத்த, சமயம், சிம்ரன், இடுப்பு, பிடித்திருக்கு, எனக்கு சொல்றாங்க, வலி, சுளுக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி, குதித்தல், துள்ளல். வெரி குட். சரி, நீங்க போய் அமர்ந்திருக்கலாம்.
ஓகே, மூன்றாவது சுற்றில் உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான். யார் குறிப்புகள் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்படியே இருக்கட்டும். சரி, உங்களுக்கு சொல்லில் ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்ல விளங்கிக்கணும் நீங்கள். ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காற்று, தென்றல், வேகமாக, புயல், தூசி, சூறாவளி, 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 தங்கை, தங்கச்சி, பழமை, தமக்கை. புகழ், கீர்த்தி, உபயோகிப்பது, பொருள், வழக்கத்தில், பயன்பாடு. வெரி குட். தவறு, தப்பு, தண்டனை, குற்றம். மூன்றாவது, வாங்குவது, மன்னிப்பு. வெரி குட். ஐந்தை கண்டுபிடிச்சிங்க, லொகேஷன் அமித். இப்போ நான்காவது சுற்று அவங்க தொடங்கட்டுமா, நீங்கள் தொடங்குறீங்களா? அவங்களே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, அப்போ நீங்கள் வந்துடுங்க. இப்போ நான்காவது சுற்றுலையும் ஒரே வாய்ப்பு தான். நீங்கள் குறிப்புகள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் யோகிக்க போகிறீங்க. இந்த சுற்று கொஞ்சம் வித்தியாசமானது. கால அவகாசம் இதுவரைக்கும் எல்லா சுற்றுகளும் 2 நிமிடங்கள் இருந்து, இந்த சுற்று மட்டும் 1 நிமிடம், வெறும் 60 வினாடிகள் தான். இதில் அதிகபட்சம் யார் சொற்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மதிப்பெண். அதிகபட்சம் நீங்கள் 10 வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், துரிதமாக குறிப்புகள் கொடுக்கணும். சிந்திக்க துவங்கினீங்கன்னா உங்களோட கால அவகாசம் வீணாயிட்டு இருக்கும். கவனமாக இருங்க. சரி, 1 நிமிட அவகாசம், அதிகபட்சம் 10 சொற்கள் வரை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கஷ்டம், சிரமம், அஜித், தலை, ஜோதிகா, முகவரி, நாணம், வெட்கம், 3, மேடு, பள்ளம், 4, வினோதம், விசித்திரம், 5, திருப்பதி, மொட்டை, 6, கலவரம், சண்டை, செய்முறை, வன்முறை, புத்தகம், படிப்பது, புரட்டுவது, பக்கம், காடு, காடு, மலை, மனம், வனம், பரம்பரை, சொத்து. ஏன் இழுக்கிறாய், வசிக்கிறோம். அடுத்த வேர்டு வரலையே. ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் நான் குறைக்க விரும்புகிறேன். வன்முறைன்ற சொல்லுல முறைன்னு இருந்தது, செய்முறை சொன்னாங்க. அதே சொல்லு பகுதியாக கூட பயன்படுத்த கூடாதுல்ல, நம்ம விதியின்படி. வன்முறையில முறை இருக்கு, செய்முறைன்னு சொல்றாங்களா குறிப்பு? எனக்கு பரவாயில்ல சார், அரசியல் இதெல்லாம் சகஜம், நண்பர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. சரி, உங்களுக்கு 9 மதிப்பெண்கள். வேல் டன், ரொம்ப அழகா முயற்சி பண்ணுங்க. சரி, இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். கொஞ்சம் சிரமமான சுற்று, ஏன்னா கால அவகாசம் பாதியாக குறைஞ்சிருச்சு. 2 என்பது இப்போ 1 நிமிடம். இதில் அதிகபட்சம் 10 சொற்கள் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அவங்க 10 கண்டுபிடிச்சு முயற்சி எடுத்திருந்தா கூட ஒரு சின்ன விதிமீறல் காரணமாக 9 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த தொடரில் நீங்கள் நடிக்கிற உங்களோட கதாபாத்திரம் எடுத்தோடனே, ஒரு தொடரில் இவ்வளோ பிரதானமான ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு பெண்ணுக்கு அப்பாவாக நடிக்கிறீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான அந்த உறவு. அவள் பேசும்போது குழந்தை மாதிரியே தெரியல. ஆக்சுவலி ஷீ ஃபீல்ஸ் லைக் ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 18-19 இயர்ஸ் ஓல்ட். அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது, பட் அதுலேயும் ஒரு சைல்டிஷ் ஆட்டிடியூடும் இருக்குது. அவளோட நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் எனக்கு அப்பாங்கிற உணர்வு அது இன்னும் வரல. ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு வயசு வெறும் 25 தான். Oh, you're 25. I'm only 25. I'm sure you will actually not believe me. Seriously, I'll tell you, because adupla or mature ana role eduthu pandrathukku dhairiyam vandu eduthu pandrarla, that's something very good. Oh, sir, off camera idha solittinga, on camera la varum bodhu andha kadha paathra theater nadikkum bodhu ungala eppadi aayatha paduthikittinga?
ஃபஸ்ட்டாக மீசை வளர்த்துக்கிட்டேன், பெரிய மீசை வளர்த்துக்கிட்டேன். அதோட எங்கள் அப்பா எப்படி இந்த நடந்துக்கிறாரு, பிஹேவ் பண்ணுவார், அதெல்லாம் பார்த்து ஐ டோன்ட் ஃபீல் ஐம் 25. எனக்கே அந்த ஃபீலிங் இல்லை. நான் 29, எனக்கு 25 வயசு அப்படின்னு எனக்கே ஃபீலிங் இல்லை. ஏன்னா நான் படிக்கிற புக்ஸ், நான் ரசிக்கிற மியூசிக் எல்லாமே வந்து அது வயதுக்கு மீறி தான். ஆமாம், எங்கள் அப்பா படிக்கிற புக்ஸ் நான் படிப்பேன். எங்கள் அப்பா லைக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் இப்போ நான் பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல படிக்க முடியுதா? அதான் படிச்சுட்டு இருக்கேன். ஓ ஓகே. இதெல்லாம் தமிழ் தானே வரும். ஓகே ஓகே. தமிழ் படிக்க தெரியும். இது எவ்வளவு நாளா கத்துட்டு இருக்கீங்க தமிழ் படிக்க? அது சென்னை வரதுக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் பேச கத்துக்கிட்டேன். ஒரு நாள்ல ஒரு 3 படம் பார்ப்பேன். பார்த்து பார்த்து அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோட கன்னடா வார்த்தை வந்து ஓகே, இந்த கன்னடா வார்த்தைக்கு இந்த தமிழ் வார்த்தை. ஸோ ஒவ்வொரு வார்த்தையோட நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை அந்த ஸ்டைலில் போயிட்டு இருந்தேன். ஸோ அதோட ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கணும்னா இங்கிலீஷில் தரமாட்டாங்க, ஹிந்தியில் தரமாட்டாங்க. ஸோ எப்படி படிக்கணும், தமிழ் கற்றுக்கிட்டே ஆகணும். அண்ட் இன்னொரு பாஷை கற்றுக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் தமிழ் எவ்வளோ நல்ல ஒரு மொழி அது. ஐ எம் வெரி ஹாப்பி டு லேர்ன். வெல் டன், அமீன், ரொம்ப பெருமையாக இருக்குது. வெல் டன், வெரி குட். ஓகே, நம்ம சொல்ற மாதிரி சீரியஸ் ஆயிடுவோம். ஏன்னா விளையாட்டு எது உண்மைன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தப்பு பண்ணாங்கல்ல, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ். ஓகே, இப்ப நீங்க பத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வரி கட்டணம் தேர் ரதம் 2 செலவு வரவு 3 நேரம் காலம் பள்ளி சகுனம் கல்யாணம் திருமணம் முதல் காதல் விரல் நகம் பசங்க குழந்தை படிக்கிறது பள்ளி வேற புத்தகம் அடுத்த சொல் 3 பாயிண்ட் அடுத்த சொல் உங்கள் கால அவகாசம் முடிவடைந்தது. இந்த 1 நிமிட கால அவகாசத்தில் நீங்க 6 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல, வெல் டன். அந்த லாஸ்ட் வார்த்தைக்கு அது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள போயிட்டு இல்லை, கொஞ்சம் சிரமம் தான் அதுக்கு இணை சொற்கள் சொல்கிறது. நீங்கள் மொத்தமாக கண்டுபிடித்திருக்கிற மதிப்பெண்கள் 29. உங்களுடைய எதிரணியில் இருக்கிற உங்களுடைய தோழியர் அவங்க 34. வெல் டன். இப்போ நீங்கள் எப்படி வந்திருக்க? நான்கு சுற்றுகளும் முடிவடைந்து மதிப்பெண்கள் முன்னிலையில் இருக்கிறனால இப்போ நீங்கள் தான் இறுதி சுற்றுக்கு மணிட்ரி ரவுண்டுக்கு தேர்வாயிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் குயிலி மற்றும் பிரியா. உங்களுடைய வெற்றி என் ரகசியத்தை சொல்லுவீங்களா? கடின உழைப்பு. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஆக்சுவலா இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். இல்ல, ஒரு பக்கம் நியூஸ் ரீடர். ஆமா, ஒரு பக்கம் நியூஸ் ரீடர், இன்னொரு பக்கம் சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ற வார்த்தைகளும் அதோட மீனிங்ஸ் எனக்கு பண்றதே பெரிய விஷயம். என்ன, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்கள மாதிரி தமிழ் பேசுறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து திறமையா பங்கெடுத்துக் கொண்டதற்காக உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுகளும். உங்களுக்கான பரிசு, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்து கொண்ட இந்த கல்யாணம் முதல் காதல் வரை தொடரின் நட்சத்திரங்கள் 4 காளிமார்க் போவன்ட்ட வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் பரிசு. இடைவேளைக்கு பிறகு குயிலி பிரியா விளையாடப் போகிற அந்த சுவாரஸ்யமான இறுதிச் சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்கள். இது காளிமார்க் போவன்ட்ட 1 வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்.
மறுபடியும் உங்களை அரங்கத்திற்குள் வரவேற்கிறேன். இது காளி மார்க் பவன் ஷோ, ஒரு வார்த்தை ஒரு லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு அணிகள்லையுமே கல்யாணம் முதல் காதல் வரை தொடரின் நட்சத்திரங்கள் பங்கெடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்க. நான்கு சுற்றுகளுக்கு பிறகு பிரியா மற்றும் குயிலியினுடைய அணி இந்த இறுதி சுற்றுக்கு தேர்வாகி இப்போ இந்த இறுதி சுற்றை விளையாட நம்ம முன்னே காத்திருக்கிறாங்க. இந்த இறுதி சுற்று மணிட்டு ரவுண்டில் மொத்தம் ஐந்து நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை கடந்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையில் ஒன்பது சொற்களில் ஐந்தை கண்டுபிடித்தால் 10,000, பிறகு 8-5, 7-5, 6-5, ஐந்தாவது நிலையில் ஐந்து சொற்களையும் கொடுப்போம், ஐந்தையும் கண்டுபிடித்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த லட்சாதிபதி. இதில் ஐந்து நிலைகளையும் ஒரே இடத்துல நின்று தான் விளையாட முடியும், இடையில இடம் மாற்றி நிற்க முடியாது. நீங்களே குறிப்புகள் கொடுத்துறேன், இது சிறப்புன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு முதல் நிலையில் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டிய சவால். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தான் தொடங்கும். சரி. முதல் சொல்லை கண்டுபிடித்த உடனே அந்த எழுத்தை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். தொடங்கலாமா? முதல் நிலை ரூபாய் 10,000 சவால், 9-5. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காரம், உணவு, சிவப்பு, மிளகாய். 1. சொச்சம், மிச்சம். 2. குளியலறை, வாளி. தரையில் மிதியடி. 3. உருட்டல், மிரட்டல். 4. பகுதி, மிகுதி. 5. 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போதுமா? உங்களுக்கு உங்கள் அணிக்கு முதல் நிலை ஜெயித்தனால 10,000 ரூபாய். நேரடியாக இரண்டாவது நிலைக்கு போவோம். 2 நிமிடங்களில் 8-5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய். இந்த இரண்டாவது நிலையில் நீங்கள் திரையில் பார்க்க போகிற சொற்களில் எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும், ஜம்பிள் லெட்டர்ஸ். சரியாக விளங்கி கொண்டு குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சோர்வு, பலம், சோகம், துக்கம், உச்சம், விரக்தி. வெரி குட். பேச்சு, பேசுவது, ஏடாகூடமாக, குதர்க்கம். 2. இயக்குனர், தாய் செல்வம், ரமேஷ். ஒளிப்பதிவாளர், செய்வது, ஒளிப்பதிவு. வெரி குட். அடுத்த வார்த்தை, மலை, காடு, உச்சி, முனை, ஓரம், விளிம்பு. வெரி குட். இரும்பு, பித்தளை, இவை உலோகம். வெரி குட். சூடு, வெப்பம், பதம், இடம், பதம், இதம். உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருந்தேன் இந்த நிலை விளையாடுறதுக்கு முன்னாடி? எத்தனை சொற்களை கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய்? 5. நீங்க 6 கண்டுபிடிச்சனால உங்களுக்கு சார் போன இதுல 9 பண்ணதுக்கு இத போட்றேன் சார். அப்ப நமக்கு 25,000 ரூபாய். நீங்க கூட ஒன்னு கண்டுபிடிச்சனால உங்களுக்கு 5000 ரூபாய் குறைத்து கொள்கிறோம் சார். கடையது சார், நம்ம செய்முறை வன்முறைக்கு காம்பன்சேஷன். பரவால, இந்த கண்டுபிடிச்சீங்க, 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கீங்க. வெல் டன். நியாயமா ஏத்தி குறுகு. இப்ப 20,000 ரூபாய் ஜெயித்த நிலையில மூன்றாவது நிலைக்கு போக போறோம். 30,000க்கான சவால். இந்த மூன்றாவது நிலை சுற்று உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சுற்று. இதில் 2 கட்டமாக விளையாடுவோம். முதல்ல உங்களுக்கு 30 வினாடிகள் தருவோம். திரையில் 7 சொற்களை நீங்கள் பார்ப்பதற்கு, அந்த சமயத்தில் அவற்றை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 1.5 நிமிட கால அவகாசம், அதாவது 90 வினாடிகள் கொடுப்போம். அதில் இந்த 7-ல் ஏதாவது 5 நினைவுக்கு கொண்டு வந்து நீங்கள் கண்டுபிடித்தால் வெல்லப்போகும் பரிசு தொகை 30,000 ரூபாய். மனப்பாடம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த வார்த்தை சொன்னாதான் போகும். அப்படியா? அடுத்து. ஐயோ, ஓகே ஓகே ஓகே. இது ரிப்பீட் ஆகுது இந்த வார்த்தை. அப்போ எல்லாம் பார்த்துட்டேன்னு அர்த்தம். சரி, ஓகே. நீங்க எப்ப ரெடினோ அப்ப தொடங்கலாம். ஒண்ணும், ஒரே நிமிஷம். ஓகே, தொடங்கலாமா? 90 வினாடிகள், 1.5 நிமிட கால அவகாசத்தில் நீங்கள் பார்த்த 7-ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய்.
உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சளி, இருமல், மெரினா, கடல், கடன், வங்கி, வைப்பது, அடமானம், மூன்று, ராஜா, ராணி, ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டியது, கப்பம், நான்கு, கதவு, ஜன்னல், மூடுவது, தாழ்பால், அஞ்சாச்சா? அஞ்சாச்சு. என்ன ட்ரை பண்ணி பாருங்க, எத்தனை மெமரி அஞ்ச பாயிண்ட் குறைக்கிறதுக்கு. வாணா வாணா, வாண்டவே வாண்டா. மெமரி ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுவோம். நீ சும்மா இருடி, ஏ இவளே பேசாத சார். நீங்க ரெடி? இப்ப தெரியுது உங்க மருமக எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா சார், நான் ஸ்ட்ரிக்ட் மாமியார். ஓகே, வெல் டன். ஐந்து சொற்களை கண்டுபிடிச்சு 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கீங்க. ஒரு கட்டத்தை தாண்டியாச்சு. பயன்படுத்திக்கலாம். இல்ல ஒருவேளை இத ஐந்தாவது கஷ்டமான நிலையில பயன்படுத்துறதுனா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒண்ணும் இல்ல, இந்த இதுக்கு முன்னாடி அதை சுற்று தொடங்கறதுக்கு முன்னாடியே திரையில ப்ரிவியூ மாதிரி அந்த சொற்களை நீங்க முன்னோட்டமா பாத்திரலாம். அதை பார்த்த பிறகு நீங்கள் தொடர்ந்து நாங்கள் விளையாட போகிறோமா இல்லையான்றதை தீர்மானிச்சிக்கலாம். இல்லை இது ரொம்ப கஷ்டம், நாங்கள் ஏற்கனவே ஜெயித்த 30,000 விளையக்கிறோன்னு சொல்லலாம். அல்லது இந்த ப்ரிவியூவை அடுத்தது ஐந்தாவது நிலைக்கு பயன்படுத்திக்கணும், இப்போ நாங்கள் எப்படி விளையாடுறோம்னு சொல்லலாம். சார், எப்படியாவது எப்படி விளையாடுறது? கல்யாணம் முதல் காதல் வரை டீமுக்காக நாங்க உயிரையாவது கொடுப்போம் சார். எங்களுக்கு திரும்ப கொடுக்க போறீங்க இவ்வளோ வீர ஆவேசத்தும் பேசிட்டு? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, இந்தியா நாடு, ஆட்சி முறை, ஜனநாயகம், அலுவலகம், காகிதங்கள், பதிவு, கோப்பு, கமல், ரஜினி, ஸ்னேகா. ஐயோ, ஒரு ஃபுல் பேர் சொல்லாதன் வர. அடுத்த க்ளூ நான் கொடுக்கலாமா? அடுத்த வார்த்தை ஏகம். என்னது? ஏகம். ஏகமா? ஏகம். ஏகம். ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதா சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். சோகம், ஆற்றாமை, இயலாமை. மூன்றாவது குறிப்பு ரொம்ப கவனமா கொடுக்கணும், விட்டா போச்சு. வேறு அடுத்த வார்த்தைக்கு போலாமா? இப்ப மூணு குறிப்பு முடிஞ்சது, அடுத்த சொல். அடுத்த சொல். தலைமை. தலைமை. சம்திங் தலைமை. டைம் இல்ல. கம் ஆன். ஒரே ஒரு சொல் சொல்லிருந்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஜெயித்திருக்கலாம். சரி, ஓகே. எனக்கு தான் திரும்ப கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, உறுதி பணம் ஆயிடுச்சு, அது எனக்கு தான் வரும். சரி, உங்களுக்கான பரிசு, இன்றைய இறுதி சுற்றில் பங்கு பெற்ற குயிலி மற்றும் பிரியாவுக்கு மூன்றாவது நிலையில் அவர்கள் ஜெயித்த உறுதி பணம் ரூபாய் 30,000. அதற்கான காசோலை விஜய் டிவி வழங்குகிறது. அடுத்த வாரம் புதிய இரு அணிகளில் வேறு சில பிரபலங்களோடு மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன் டோ, ஒரு வார்த்தை ஒரு லட்சம், தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்.